வணக்கம். இப்ப இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்க இதே நேரத்துல இன்னைக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமா ஐபிஎல்லின் ஆக்ஷன் பரபரப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன்ல நம்ம சிஎஸ்கே அணிக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற சுட்டி குழந்தையான சாம் கரன் அவரை கிட்டத்தட்ட 19.5 கோடி கொடுத்து நம்ம சிஎஸ்கே அணி தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் இன்னைக்கு எப்ப நடந்துச்சு, எப்ப சாம் கரனை அவரை தட்டி தூக்குனாங்க அப்படின்னு முழு விவரம் பார்த்தா, அதாவது நாளைக்கு மத்தியானம் தான் உண்மையான ஐபிஎல் மினி ஆக்ஷன் நடக்க இருக்கு. ஆனா இன்னைக்கு முன்னதாக ஒவ்வொரு அணியிலையுமே மிகப்பெரிய பிளேயர்களாக செயல்பட்ட, உதாரணத்துக்கு நம்ம சிஎஸ்கே அணியில் நம்ம சின்னத்தல ரொய்னா, பஞ்சாப் அணியில் அனில் கும்ப்ளி, இப்படி 10 அணிகளிலுமே இருந்து சீனியர் பிளேயர்களை வரவழைக்கப்பட்டு இன்னைக்கு மத்தியானம் ஜியோ சினிமா அந்த ஆப்பில் கையில் இருக்கிற தொகையை வச்சு உங்களுடைய அணிக்கு சிறந்த பிளேயர்களை தேர்வு செய்யுங்க அப்படிங்கிற ஏலம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அந்த ஏலத்தில் தான் நம்ம சின்னத்தல ரொய்னா மிகப்பெரிய போட்டிக்கு நடுவில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு சுட்டி குழந்தை சாம் கரன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு, கையில் இருக்கிறது 20 கோடி ஆனால் 19.5 கோடி கொடுத்து சாம் கரனை இன்னைக்கு ஜியோ ஆப்பில் ஒரு ப்ரிவியூ மாதிரி நடந்த இந்த ஏலத்தில் நம்ம சிஎஸ்கே அணிக்காக நம்ம சின்னத்தில் ரொய்னா சுட்டி குழந்தை சாம் கரனை அவரை தட்டி தூக்கியிருக்காரு. ஸோ இதே மாதிரி கேமரா கிரீன் அவரை ஹைதராபாத் அணி 20 கோடிக்கும், அதே போல் பென் ஸ்ட்ரோக் அவரை பஞ்சாப் அணி 19 கோடி ரூபாய்க்கும் அவங்களுடைய அணியின் சீனியர் பிளேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த இந்த ஒரு ப்ரிவியூ ஏலத்தில் அவங்கவுங்க அணிக்காக அதிகபட்ச தொகையை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு உண்மையான ஏலம் இல்லை அப்படின்னாலும் இப்போ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் படு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ சாம் கரன் எந்த அளவுக்கு நம்ம சிஎஸ்கே அணிக்கு முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு சின்னத்தில் ரொய்னா புரிய வச்சிருக்காரு. நாளைக்கு நடக்க போகிற ரியல் ஆக்ஷனில் சாம் கரன் அவரை நம்ம சிஎஸ்கே அணிக்கு தூக்குவாங்களா, உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.